ஸோ ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் செட்டிங்ஸ். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நான் ஏன் சொல்கிறேன்னா முக்கியமான டாப்பிக்னு, நம்ம யூஸ்வலாக ஒரு டிபியில் இருந்துட்டு ஒரு ரெக்கார்டை கெட் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்ஓகியூ ஆர் எஸ்ஓஎஸ்எல் இந்த ரெண்டு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் டிபிலேருந்து ரெக்கார்டை வந்து நம்ம கெட் பண்ணுவோம். ஆனால் இந்த கொரியை யூஸ் பண்ணாமல் எஸ்ஓகியூ ஆர் எஸ்ஓஎஸ்எல் இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் ஒரு நம்ம டிபிலேருந்து ரெக்கார்டு எடுக்கணும்னா அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ் பற்றி கஸ்டம் செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஓகேங்களா, இட்ஸ் சிமிலர் டு கஸ்டம் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்படி கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கஸ்டம் செட்டிங்ஸும் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கணும், அது என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்கணும்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். கரெக்டுங்களா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கஸ்டம் செட்டிங்ஸ்லேயும் என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணும் அண்ட் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் வேணும்னு சொல்லி வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இது வந்து கேச்சிலே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் போர்ஸ் லாகின் பண்ணோடனே இந்த கஸ்டம் செட்டிங்ஸ் அந்த ஆப்டேட் வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம ஈஸியாக வந்து ஆக்சஸ் மட்டும் பண்ணிக்க முடியும். எப்படியும் நம்ம அபெக்ஸ் கிளாஸ்ல இல்லை விசுவல் போர்ஸ் பேஜில் நம்ம டேரக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மீன்ஸ் இட்ஸ் ஈஸி டு ஆக்சஸ் வித்தவுட் குரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டம் செட்டிங் வி ஹாவ் ஒன்லி 10 MB ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம வந்துட்டு கஸ்டம் செட்டிங்ஸில் வந்துட்டு இங்கே இந்த வருஷனாக இருந்தால் டெவலப்பர் வருஷனாக தான் ஒன்லி 10 MB டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ப்ராடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கெட் பண்ணுற லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டம் செட்டிங்ஸோட ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ கஸ்டம் செட்டிங்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேர் ஆர் 2 types. ஓகேங்களா, 2 types இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட், அதாவது லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல் த யூசர் ஆல் த ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே அந்த லிஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாருமே உங்களுக்கு டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் ஹையரார்க்கி எப்படின்னா பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை பர்டிகுலர் யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டா சேவ் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஹையரார்க்கி யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே சேல்ஸ் போர்ஸ் இருக்கிற இப்போ உங்கள் ஆர்கனைசேஷன் வந்து 1000 people இருக்காங்கன்னா 1000 peopleக்குமே அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 1000 peopleக்குமே அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் லிஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஹையரார்க்கி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ டேட்டா கேன் பி ஃபெட்ச்டு பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபைல் ஆர் யூசர். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே எப்படி எப்படி கிரியேட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீஃபால்ட்டாக நீங்கள் கஸ்டம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஹையரார்க்கி தான் உங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு லிஸ்ட்டு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா செட்டப்பில் போயிட்டு ஸ்கீமா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் லிஸ்ட் கஸ்டம் செட்டிங்ஸ் டைப்புன்னு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் எனேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நான் லாகின் பண்ணிவிட்டேன் என்னுடைய ஆர்க்குகளை. இப்போ நான் செட்டப் போகிறேன். செட்டப்பில் போயிட்டு கஸ்டம் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நியூ கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு கஸ்டம் டைப்பு வந்துட்டு ஹையரார்க்கி தான் டீஃபால்ட்டாக காட்டுது. இதை வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டப்பில் போயிட்டு ஸ்கீமா செட்டிங் ஸ்கீமா செட்டிங்ஸ் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுனில் மேனேஜ் லிஸ்ட் கஸ்டம் செட்டிங் டைப்பை வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது எனேபிள் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் கஸ்டம் செட்டிங்ஸ் போகிறேன். கஸ்டம் செட்டிங்ஸ் போயிட்டு நியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையரார்க்கி அண்ட் லிஸ்ட் ரெண்டுமே யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி சம் எப்படி கிரியேட் பண்ணு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, அண்டு லேபிள் லேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன லிஸ்ட்டு காமன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் லேபிள் நேம் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லிஸ்ட்டு காமன் டேட்டா ஆர்கனைசேஷனுக்கு வச்சிடுறேன். ஓகேங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட் நேமு லிஸ்ட்டு காமன் டேட்டா ஆர்க்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன இங்கே கொடுத்துக்கலாம் வேணா இங்கே விட்டுறலாம். ஜஸ்ட் கிளிக் அண்ட் சேவ் அண்ட் பப்ளிக் அண்ட் விசிபிலிட்டி பப்ளிக் அண்ட் ப்ரொடக்டட் இருக்குது. ஸோ நீங்கள் பப்ளிக்னு வச்சுன்னா மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ரொடக்டட்னு வச்சுனா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளிக் அண்ட் சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் ஒரு கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலான்னா
கஸ்டம் செட்டிங்ஸ் நீங்க செட்டப்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். லிஸ்ட் காமன் டேட்டான்னு இருக்கீங்களா, இது இதை வந்து உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அது அந்த ஏபி நேம் அண்டர்ஸ்கோர் சி வந்து. ஸோ நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டபுள் அண்டர்ஸ்கோர் சி வரும். அதே மாதிரி தான் கஸ்டம் நம்ம செட்டிங்ஸ்லையும் இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், கஸ்டம் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். கிளிக் ஆனியும் அண்ட் உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணும். So just next. Next வந்து name அண்ணா just bonus னு வச்சிருக்கேன். லென்த் வந்து 13 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஓகே கிளிக் ஆன் சேவ். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இயர் எந்த இயருக்கு. ஸோ ஜஸ்ட் 30 கொடுத்துருக்கேன். கேன் சேவ். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் நான் இங்கே என்ன ஃபீல்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சும்மா டெஸ்டிங் பர்பஸ் போக நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்ன அக்கௌண்ட் அக்கௌண்ட் லென்த்து கேன் சேவ். ஜஸ்ட் சேவ். நான் ஒரு கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதாவது லிஸ்ட்டு டைப்பு ஓகேங்களா, செட்டிங் டைப் வந்து லிஸ்ட்டு, மூணு ஃபீல்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த மூணு ஃபீல்ட்ஸுக்கு நான் வேல்யூ வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை மேனேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது மேனேஜின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் த நியூ. இந்த இடத்துல வந்துட்டு நேம் இது நீங்கள் என்ன நேம் வேணாலும் இங்கே கொடுக்கலாம். ஸோ நேம் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எம்ப்ளாயி இன்க்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்கேன். என்ன இயர்க்கு 2020க்கு என்ன அக்கௌண்ட்டு சம் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு எஸ்சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு எஸ்சிபின்ற அக்கௌண்ட்டுக்கு போனஸ் வந்து 10,000 இயர் வந்து 2020க்கு. ஓகே இது வந்து எதுக்குன்னா எல்லா எம்ப்ளாயிக்கும் காமன் அந்த மாதிரி மீனிங். ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு டேட்டாவை கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக ஸோ நீங்கள் வேறு எதாவது டேட்டா காமன் டேட்டா கூட வச்சுக்கலாம். நேம் வந்துட்டு பர்டிகுலர். ஸோ பெட்டர் நம்ம அதே ஒரே நேமே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வேணால் நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம்னா எம்ப்ளாயி இன்க்ரிமெண்ட் நெக்ஸ்ட் இயர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ போனஸ் வந்துட்டு 10,000 வச்சுருக்கேன். இயர் வந்துட்டு 21. அக்கௌண்ட் வந்து சேம் அக்கௌண்ட். ஜஸ்ட் கிளிக் ஆன் சே. ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு கஸ்டம் செட்டிங்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டம் செட்டிங்ஸு ரெண்டு டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணீங்கன்னா கஸ்டம் செட்டிங்ஸை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கஸ்டம் செட்டிங்ஸ். ஸோ இங்கே இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது லிஸ்ட்டு காமன் டேட்டா தான். ஓகேங்களா. இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா மூணு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். செட்டிங்ஸ் டைப் வந்து லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை மேனேஜ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெக்கார்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரெக்கார்டையுமே நம்ம எப்படி வந்துட்டு நம்ம கோடிங்கில் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ டு டெவலப்பர் கன்சோல். ஓகே கிளிக் ஆன் நியூ அபெக்ஸ் கிளாஸ். ஸோ லிஸ்ட்டு கஸ்டம் செட்டிங்ஸ் டேட்டா கஸ்டம் செட்டிங்ஸ் கண்ட்ரோலர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வேல்யூஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் இந்த வேல்யூஸை. ஸோ இதனுடைய ஏபிஐ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இதனுடைய ஏபிஐ நேம். ஸோ ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன் பப்ளிக் வாய்டு. ஓகேங்களா. கெட் லிஸ்ட்டு டேட்டா. ஓகேங்களா. ஸோ
லிஸ்ட் காமன் டேட்டா ஆர் ஸோ லிஸ்ட் லிஸ்ட் டேட்டா சொல்லி வச்சுருக்கேன் ஈக்குவல் டு நியூ ஆஃப் நியூ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்லிட்டேன்னா இதை நான் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ இது வந்து தேவை நினைக்கிறேன். எப்படி கெட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது, அந்த சிண்டெக்ஸ் வந்துட்டு இதுதான் அந்த சிண்டெக்ஸ். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த சிண்டெக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்முடைய கஸ்டம் செட்டிங்ஸ் நேம். ஸோ இதுதான் வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் ஓகேங்களா. ஸோ கஸ்டம் செட்டிங்ஸ் டாட் கெட் ஆல் டேட்டா. ஸோ இந்த மாதிரி என்ன போட்டிங்கன்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இருக்கிற எல்லா டேட்டாவுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபெச் ஆகிட்டு வந்துடும் ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய கஸ்டம் செட்டிங்ஸோட நேம் ஓகேங்களா. கஸ்டம் செட்டிங்ஸ் நேம் ஓகேங்களா கெட் ஆல் டேட்டா டாட் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற ரெண்டு டேட்டாவுமே உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மெயின் இதில் ரெண்டு டேட்டா இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவுமே உங்களுக்கு இதில் வந்து ஸ்டோர் ஆயிரும், அப்டேட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குறியே யூஸ் பண்ணலை, பட் ஆனால் இந்த கஸ்டம் செட்டிங்ஸில் இருக்கிற டேட்டாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இது மூலியமாக இந்த மாதிரி சிண்டெக்ஸ் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா எனக்கு பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணும், எனக்கு ஒரு ரெக்கார்டு மட்டும் வேணும் ஓகேங்களா. இந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் எனக்கு வேணும் நீங்கள் அப்படி நினச்சின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷனு செட்டிங்ஸ் ஓகேங்களா. ஸோ நேம் கெட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அந்த நேம் கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி இன்க்ரிமெண்ட் இதை நீங்கள் கொடுக்கணும் இங்கே ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயி நேம் இதை நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வேல்யூ வந்துச்சுன்னு. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கொடுத்தாச்சு, ஒரு கண்ட்ரோலில் க்ரியேட் பண்ணோம். அந்த கண்ட்ரோலில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய என்ன கஸ்டம் செட்டிங்ஸ்னு சொல்லி வச்சாச்சு ஓகேங்களா. ஸோ அந்த கஸ்டம் செட்டிங்ஸ்லேருந்து எல்லா வேலையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கஸ்டம் செட்டிங்ஸ் நேம் கெட் ஆல் டாட் வேல்யூஸ்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படிலாம் பர்டிகுலர் டேட்டா பர்டிகுலர் இது மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா கஸ்டம் செட்டிங்ஸ் நேம் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அந்த என்ன ரெக்கார்டோ அந்த ரெக்கார்டோட நேமையும் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெக்கார்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வேல்யூஸ் வந்துருக்கா இல்லையான்னு சொல்லி கெட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா ஓப்பன் எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோஸில் போயிட்டு லிஸ்ட்டு ஒன்னு சொல்லி நியம் வச்சுருக்கேன் சும்மா ஓகேங்களா. லிஸ்ட்டு ஒன் டாட் கெட் லிஸ்ட் டேட்டா ஓகேங்களா. இதை வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு லாக் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ கிளிக் ஆன் டீபக் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் டாட் டீபக் இதில் வந்துட்டு என்னென்னா காமன் டேட்டாவில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ 1000 வந்திருக்கு போனஸ், அதே மாதிரி ரெண்டு டேட்டா கரெக்டான டேட்டா வரலையே இங்கே இங்கே கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியல. ஸோ பெட்டர் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே நோ யூ கேன் சே டாட் சைஸ் எத்தனை சைஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு சைஸ் வந்தால் நம்மளோட நம்ம போட்ட லாஜிக் வந்து கரெக்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேல்யூஸ் ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ் சம்திங் எரர் அடிச்சிருக்கு. ஓகே ஸோ இதான் ஒரு ப்ராக்கெட் வராது
இப்போ நீங்க போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கிளிக் ஆன் டீபக். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கார்டு உங்களுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ கரெக்டாக தான் நம்ம போட்டது, ரெண்டு ரெக்கார்டு தான் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கார்டு தான் இருக்கும், ரெண்டு ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெண்டு ரெக்கார்டு இந்த இதில் வந்துச்சு, இந்த ரெண்டு ரெக்கார்டுமே இந்த எஸ் ஆப்ஜெக்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிருந்தோம், பர்டிகுலராக ஒரு ரெக்கார்டை மட்டும் கெட் இன்க்ரிமெண்ட் லிஸ்ட், இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் கெட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு, இந்த வேல்யூஸ். ஸோ இதில் ஒரு ரெக்கார்டு மட்டும் வந்திருக்கு, இதில் ரெண்டு ரெக்கார்டு வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ரெக்கார்டை வந்துட்டு கொரி யூஸ் பண்ணாமல் டேட்டா வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் என்னன்னா விசுவல் போஸ்ட் பேஜில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூ, கோ டு நியூ, கிரியேட் ஒன் விசுவல் போஸ்ட் பேஜ், ரைட், ஆ கோ டு விசுவல் போஸ்ட் பேஜ் அண்ட் லிஸ்ட்டு கஸ்டம் செட்டிங் விஎஃப் பேஜ் கிளிக், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப்பாக்ஸ் ஃபார்ம், இந்த இடத்துல வந்துட்டு அப்பாக்ஸ் பேஜ் பிளாக், ஸோ அப்பாக்ஸ் பேஜ் blog section, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்பாக்ஸ் அவுட்புட் டெக்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ அவுட்புட் டெக்ஸ்டில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கனா அந்த நேம் கொடுக்கலாம், லேபிள் கொடுக்கலாம், லேபிளில் வந்துட்டு நேம் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, நேம் இருக்குது. ஸோ நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும், அது எப்படி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேம், போனஸ், இயர் அண்டு போனஸ் இயர் அக்கௌண்ட், மூணு ஃபீல்டு நாலு ஃபீல்டு, ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணணும், ஈக்குவல் டு லிஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் கஸ்டம் செட்டிங்ஸ் ஈக்குவல் டு சிடி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்துட்டு நீங்கள் சாரி பப்ளி கிரியேட் பண்ணிட்டு கெட் செட், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு லைன் நம்பர் 12. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கஸ்டம் செட்டிங்ஸ் இது தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும், இதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஆஹ் சாரி, நம்மளுடைய ஏபி நேம் இது தான். ஸோ ஏபி நேம் அதை தான் நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுன்னா இதுதான் நம்மளுடைய ஏபி கஸ்டம் செட்டிங்ஸோட நேம், அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நம்மளுடைய கஸ்டம் செட்டிங்ஸோட நேம், ஓகேங்களா? ஸோ அந்த கஸ்டம் செட்டிங்ஸில் ஒரு கெட்டர் செட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கெட்டர் செட்டருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் வர ரெக்கார்டை வந்துட்டு இந்த சிடியில் வந்து நான் வச்சுட்டேன், ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு விசில் போஸ்ட் பேஜ் போயிருங்க, போயிட்டு டாட் என்ன ஃபீல்ட் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபீல்ட் நேம் வந்துட்டு திரும்ப கஸ்டம் செட்டிங்ஸ் போங்க, கஸ்டம் செட்டிங்ஸ் போயிட்டு லாஸ்ட் இது எடுங்க. இது எடுத்தோன்னா உங்களுக்கு ஏபி நேம் எல்லாமே வந்துடும், அக்கௌண்ட்டு கொண்டான ஏபி நேம் இது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அக்கௌண்ட் லிஸ்ட் அக்கௌண்ட் நம்ம ஏபி நேம் டாட் கஸ்டம் நேம், அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம போடணும்.
இதுக்கு அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த இடத்துல போனஸ் இயர். ஸோ நேம், நேம்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் நேம்னே நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இடத்துல நேம். அன்னோன் ப்ராப்பர்ட்டி ஆர் லிஸ்ட் விஎஃப் பேஜ். ஏன் உங்களுக்கு இந்த ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சம் எரர் அடிக்குது. பப்ளிக் கேட்ரு செட்ரு ஓகே கரெக்டு தான். இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், அந்த வர வேல்யூ வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட்லேருந்து வர வேல்யூவை லிஸ்ட்டு கஸ்டம் செட்டிங் ஸ்டார்ட் நேம் அன்னோன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இது வராதுன்னு நினைக்கிறேன். மேபி ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். ஏன் டெலீட் ஆகலை? ஓகே நாவ் கிளிக் ஆன் சேவ். நாவ் போனஸ் பப்ளிக் கெட்டர் செட்டர். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா போனஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஆனால் பட் ஆனால் இங்கே கண்ட்ரோலர் வந்து மேப் பண்ண மறந்துட்டோம். ஸோ அது எப்படின்னா கண்ட்ரோலர் ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரோலர் நேம் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் கெட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நேமை வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கலாம். நேம் ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். லேபிளில் வந்துட்டு இந்த இடத்துல நேம் இயர் அக்கௌண்ட் கிளிக் ஆன் சேவ். அண்ட் இந்த இடத்துல காலம்ஸ் வந்துட்டு ஒன் கொடுத்துருங்க. ஓகே இப்போ கிளிக் ஆன் ப்ரீவியூ. ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பட் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கன்ஸ்ட்ரக்டரில் இந்த மெத்தடை கால் பண்ணோம். பப்ளிக் ஓகே ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் மெத்தட் அண்ட் புட் இட் இன் த கன்ஸ்ட்ரக்டர். கிளிக் ஆன் சேவ். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து இதுதான் வந்து நம்ம போட்டது நேம் இந்த வந்துருச்சு ஓகேங்களா ஓனர்ஸ் இயர் அக்கௌண்ட். ஸோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் டேட்டா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்துட்டு எல்லா ரெக்கார்டுமே வேணால் நீங்கள் என்ன டேட்டா டேபிள் யூஸ் பண்ணி இந்த இந்த வேல்யூ வந்து நீங்கள் இங்கே மேப் ரிசல்ட் போஸ்ட் பேஜில் போயிட்டு செட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து லிஸ்ட் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது கஸ்டம் செட்டிங்ஸில் ரெண்டாவது மெத்தட் வந்து ஹைராரிக்கி ஓகேங்களா. ஸோ கிளிக் ஆன் நியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கின் இருக்கு. ஸோ ஹைராரிக்கியில் வந்துட்டு ஹைராரிக்கி டைப் கஸ்டம் செட்டிங்ஸ் ஜஸ்ட் நேம் என்னென்னு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. கஸ்டம் செட்டிங்ஸ் சிஎஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஹைராரிக்கி டைப் கஸ்டம் செட்டிங்ஸ் கஸ்டம் செட்டிங்ஸ் நேம் பப்ளிக் வச்சுருக்கேன் ஹைராரிக்கி ஓகேங்களா. ஸோ கிளிக் ஆன் சேவ். இப்போ வந்து நேம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் கிளிக் ஆன் டெக்ஸ்ட். எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி நேம்னா எம்ப்ளாயி இமெயில் ஓகே. ஸோ லென்த்து 30 எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி இமெயில் ஓகேங்களா. ஸோ கிளிக் ஆன் சேவ் அன் நியூ. கிளிக் ஆன் டெக்ஸ்ட். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். எம்ப்ளாயி எம்ப்ளாயி இமெயில் எம்ப்ளாயி ஃபோன் நம்பர்
தேர்ட்டி, கிளிக் ஆன் நெக்ஸ்ட், சேவ் நியூ. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீல்டு, எம்ப்ளாயி இமெயில் ஃபோன் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அண்ட் சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹையரார்க்கி ஹையரார்க்கியில் வந்துட்டு ஹையரார்க்கி கஸ்டம் செட்டிங்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையரார்க்கி கஸ்டம் செட்டிங்ஸில் மூணு ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். கஸ்டம் எம்ப்ளாயி அக்கௌண்ட், எம்ப்ளாயி இமெயில், எம்ப்ளாயி ஃபோன் நம்பர். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயி நேம் டிஃபால்ட்டாக அதுவே கிரியேட் ஆகிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கல. ஸோ கிளிக் ஆன் மேனேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு நியூ அண்ட் இங்கே ஒரு நியூ. ஸோ இது வந்து ஆர்கனைசேஷன் டிஃபால்ட் லெவல் வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கணும்? ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து உங்களோட கம்பெனி நேம், கம்பெனி நேம் வந்துட்டு டிசிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஃபோன் நம்பர் வந்து நம்ம லோக்கல் லேண்ட்லைன் நம்பர் எதுவும் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் வந்துட்டு காமன். ஸோ இது வந்துட்டு காமன் டேட்டா. ஓகேங்களா? இது வந்து இந்த டேட்டா வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பர்டிகுலர் யூசருக்கு எந்த ரெக்கார்டுமே இல்லைன்னா நம்ம டிஃபால்ட்டாக இந்த ரெக்கார்டை எடுத்துக்கலாம். இப்போது அந்த பர்டிகுலர் யூசருக்கு, இப்போது எம்ப்ளாயி ஒன்னுன்ற யூசருக்கு ரெக்கார்டிங் எதுவுமே இல்லைன்னா இந்த ரெக்கார்டை எடுத்து நீங்கள் அங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இடத்துல நியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல ப்ரொஃபைல் அண்ட் யூசர் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொஃபைலுக்கு நீங்கள் இந்த ப்ரொஃபைலுக்கு என்ன டேட்டா, ஸோ இங்கே எல்லா ப்ரொஃபைலுமே வரும். நீங்கள் எந்த ப்ரொஃபைலுக்கு ஜஸ்ட் என்னாலும் கொடுத்துக்கலாம். அப்படிலாம் பர்டிகுலர் யூசருக்கு. ஸோ பர்டிகுலர் யூசருக்குனா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணணும் எந்த யூசர்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய யூசருக்கு இமெயில் ஐடி சசிகுமார் ஜிமெயில் டாட் காம், எம்ப்ளாயி ஃபோன் நம்பர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட் நேம் வந்து சம்திங் எதுனாலும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு யூசர் சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் ஆன் நியூ கொடுத்துட்டு சம் அதர் யூசர் கிளிக் ஆன் அருண் குமார் நெக்ஸ்ட் யூசர் இது. ஸோ அவங்களுடையக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நேம், அக்கௌண்ட் நேம், எஃப்சிஏ, ஸோ சம்திங் என்ஹெச் எஃப்சிஏ. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா டிஃபால்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கன்னா ஹையரார்க்கினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் அண்ட் யூசரை பேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹையரார்க்கி டேட்டா டைப். ஓகேங்களா? நீங்கள் ஆர்கனைசேஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன மீனிங்னா அது வந்து லிஸ்ட்டு டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கஸ்டம் ஹையரார்க்கி டேட்டா டைப் எப்படின்னு ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கோ டு லிஸ்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம். அந்த மெத்தட் நேம் வந்துட்டு பப்ளிக் வாய்ட் கெட் ஹையரார்க்கி டேட்டா. ஓகே. ஸோ இந்த இதுக்கு வந்து ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு. அது என்ன சிண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் கெட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இது வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கஸ்டம் செட்டிங்ஸோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து இங்கே பாஸ் பண்ணோம். ஹையரார்க்கி டைப் சிஎஸ் இதுதான் நம்மளுடைய இது. இதனுடைய ஏபி நேம் இது. ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. கெட் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ கெஸ்ட் கெட் இன்ஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்டிகுலர் யூசரோட ஐடி வந்து கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இது மீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் நியூ பண்ணிவிட்டு இந்த யூசர் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த யூசர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த யூசருக்கு ஒரு ஐடி இருக்கும். இங்கே ஒரு மேலே ஒரு ஐடி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் அந்த யூசரோட ஐடி. ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் நேம் யூசர் வேல்யூன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ நம்ம இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் எக்ஸிபியூட் அனானிமஸ் விண்டோஸில் போயிட்டு நம்மளுடைய
கண்ட்ரோலர் நேம் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறீங்க, என்ன மெத்தடு rg.mn. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த யூசர் இருக்கு இல்லைங்களா, எந்த யூசர் நம்ம இந்த யூசருக்குண்டா, சாரி திரும்ப இங்கே வந்துடுச்சு வியூ, இந்த டேட்டாஸ் எல்லாமே அங்கே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா, ஜஸ்ட் rg.getHierarchy டேட்டா கொடுத்துட்டேன், இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகணும். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இது வந்து மற்றதும் அது பட்டனா நம்மளுடைய ஹையரரிக்கின்றது லாஸ்ட். இது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே டிஸ்கால் ஆகுது. இந்த அதை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த யூசரோ அந்த பர்டிகுலர் யூசருக்கு உண்டானது மட்டும் இந்த எல்லா ரெக்கார்டும் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் மாடிஃபைடு, எம்ப்ளாயி இமெயில் வந்திருக்கு, ஃபோன் நம்பர் வந்துருக்கு, எம்ப்ளாயி அக்கௌண்ட். ஸோ இந்த டேட்டாஸ் தான் இங்கே இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் எனக்கு இன்னொரு யூசரும் இந்த அடுத்த யூசருக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த யூசரோட ஐடி எடுத்து அங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னா பர்டிகுலர் ஐடி கொடுத்துருப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இதை கொடுத்துருங்க இந்த ஐடியை. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். கிளிக் ஆன் எக்ஸிக்யூட் அண்டு கிளிக் ஆன் த டீபக் ஒன்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூசருக்கு உண்டான ரெக்கார்டு மட்டும் உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ரெக்கார்டை வந்துட்டு நம்ம கெட் பண்ணுறது, அதாவது ஹையரார்கி ரெக்கார்டை வந்து கெட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சிண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்து கெட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தம் பர்டிகுலர் ஐடி. ஓகேங்களா, ஸோ இந்த இதுதான் வந்துட்டு மெத்தட் டு சிண்டெக்ஸ் டு கெட் த டேட்டாஸ் இன் த ஹையரார்கி. பட் எனக்கு இந்த டீஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்குங்களா, ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூ எடுக்குன்னு நீங்கள் நினச்சின்னா என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஏபி நேம் இங்கே கொடுத்துருங்க. ஏபி நேம் கொடுத்துட்டு கெட் ஆர்டினேஷன் டிஃபால்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மீனிங்னா உங்களுக்கு ஆர்டினேஷன் இருக்கிற டிஃபால்ட்ல ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கலாம், அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஃபிச் ஆகிட்டு வந்துடுங்க. இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஃபிச் ஆகிட்டு வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு ஓகே, நாவ் டீபக் ஒன் லீட் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் எக்ஸிக்யூட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹையரார்கி டைப்பில் சி எம்சின்னு இருக்குங்களா, ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசேஷனோட டிஃபால்ட்டோட வேல்யூ. ஸோ அக்கௌண்ட் காமன், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி இமெயில், ஃபோன் நம்பர், சம்திங் இதை கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம எடுக்கிறது. ஸோ இது நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதானு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம சேல்ஸ் போர்ஸில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஓகேங்களா, லிஸ்ட் அண்ட் ஹையரார்கி. லிஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு காமனாக எல்லா யூசருக்குமே காமனாக நம்ம ஒரு ரெக்கார்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோன்னா நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, அப்படின்னா பர்டிகுலர் யூசர் ஆர் பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் வேணால் நீங்கள் ஹையரார்கி யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிளோட நம்ம பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கஸ்டம் செட்டிங் அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட். கஸ்டம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்லிஸ்ட் வேல்யூ லாங் டெக்ஸ்ட் ஏரியா, மாஸ்டர் டீடியல், லுக் ஆஃப் ஃபீல்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி டேப்ஸும் க்ரியேட் பண்ண முடியாது, அண்டு 10 MB ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது பட் ஆனால் நம்ம கஸ்டம் ஆப்ஜெக்டில் வந்துட்டு இது எல்லா இந்த எல்லா ஃபீல்ஸும் க்ரியேட் பண்ணலாம், டேபும் க்ரியேட் பண்ணலாம், மோர் தென் 10 MB ஆஃப் டேட்டா நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்தாச்சு, லிஸ்ட்டு ஹைரார்கி பண்ணி பார்த்தாச்சு. அட்வான்டேஜ், ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் கஸ்டம் செட்டிங் பார்த்தீங்கன்னா நோ கொரி ரிக்வயர்ட். ஓகேங்களா, ஒரு கொரி வந்து நமக்கு தேவையில்லை, கொரி இல்லாமல் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு நம்ம டேட்டா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்கிறனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஹையரார்கி கஸ்டம் செட்டிங் அலோ த டேட்டா ஆன் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ஸோ ஹையரார்கி கஸ்டம் செட்டிங் மூலம் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் தான் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் மூலம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் செட்டிங்ஸ் டேட்டா வந்து நம்மளால் டெப்ளாய் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல இந்த டேட்டா வந்துட்டு ஒரு ஒரு இந்த சன் பாக்ஸ் வந்து இன்னொரு சன் பாக்ஸ் அந்த டேட்டா வந்து நீங்கள் மூவ் பண்ணிடுச்சு, உங்களால் டேரெக்டாக மூவ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த சன் பாக்ஸில் போய்ட்டு தான் நீங்கள் ரெக்கார்டை வந்துட்டு கிரியேட் பண்ணோம். இது மாதிரி ஒன்றுனா நீங்கள் நியூ கொடுத்துட்டு தான் கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்லி 300 ஃபீல்ஸ் வந்து தான் கஸ்டம் செட்டிங்ஸில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒன்லி 300 ஃபீல்ஸ் மட்டும் தான் கஸ்டம் செட்டிங்ஸில் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் கஸ்டம் ஆப்ஜெக்ட்டில் வந்துட்டு அந்த மாதிரி லிமிட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டேப்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்.
ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் செட்டிங். ஸோ கஸ்டம் செட்டிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியை யூஸ் பண்ணாமல் ஒரு டேட்டா வந்து எப்படி டிபிலேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வந்து கஸ்டம் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஒரே போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.